இன்றைக்கி முளைக்கட்டின கோதுமையில் ஒரு ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே நான் சம்பா கோதுமையாக எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச கோதுமையை முளைக்கட்டுறதுக்கு இங்கே நான் ஸ்ப்ரவுட் மேக்கர் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். அதில் கீழடுக்கில் தண்ணி ஊற்றிட்டு மேலடுக்கில் கோதுமையெல்லாம் பரப்பி வச்சுக்கலாம். அந்த ரெட் கலர் நாஸில் டச் பண்ணாத மாதிரி கோதுமையெல்லாம் இருக்கணும். அப்போ தான் நல்லா முளைவிடும். இதை 24 hours மூடி வச்சிடலாம். 24 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா முளைக்கட்டியிருக்கும். இந்த முளைக்கட்டின கோதுமையை நம்ம குக்கரில் போட்டு 10 விசில் தாராளமாக விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளியை பியூரியை அரைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலாவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச கோதுமையை சேர்த்து பொடியாக நறுக்கின மல்லி இலை கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்து பரிமாறுங்க.